கார்த்திகேயன். ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வில் வெற்றி அடைஞ்சவங்களுக்கும் தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் நிச்சயமாக இந்த வரலாற்றில் இடம் உண்டு. ஆனால் விமர்சனம் பண்ணவங்களுக்கு நிச்சயமாக இடம் கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யணும்னு நினச்சாலும் அடுத்தவங்க யாராவது நம்மளை பார்த்து விமர்சனம் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் யோசித்து தயங்காமல் நீங்கள் எந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடுத்தவங்களுக்கு எந்த பாதகத்தையும் கொடுக்காத வேலையாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணலாம். என்னோடய இளமை காலங்களில் எங்கள் வீட்டில் பெரிய வருமானம் கிடையாது, அதனால் படிக்க வைக்கல. ஆனால் இப்போ எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இன்னும் கேட்டால் நான் டாக்டராக இருக்கேன், ஆனால் எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு தோணுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் தன்னோட வயசை காரணம் காட்டியும் இந்த வயசில் இதெல்லாம் பண்ணணுமா, இதெல்லாம் பண்ணால் யாராவது கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் தங்களோட திறமைகளை வெளியில் கொண்டு வர்றதே கிடையாது. இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் அஞ்சாமல் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அந்த நல்ல செயல்களை தொடர்ந்து பண்ணும்போது நிச்சயமாக நம்ம மனசுக்கு ஒரு நல்ல ஆத்ம திருப்தியும் நமக்கு புத்துணர்ச்சியும் கிடைக்கும். அதையும் தாண்டி தொடர்ந்து உங்களை பார்த்து யாராவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? இந்த உலகம் அப்படிதான், நீங்கள் எப்படி என்ன பண்ணாலும் உங்களை பார்த்து விமர்சனம் சொல்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களோட செயல்களில் விமர்சனம் இருக்கும், இல்லை உங்கள் உருவத்தில் விமர்சனம் இருக்கும், உங்களோட நடவடிக்கையில் பொருளாதாரத்திலும் எல்லாத்த பற்றியும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் காதில் வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய வெற்றியவே அடைய முடியாது. சும்மா சின்ன வட்டத்தில் திரும்ப திரும்ப அதே வேலையை தான் திரும்பி திரும்பி செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நிறைய பேர் கிராமத்தில் சின்ன விவசாயியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய கனவு இருக்கும், ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் கூட ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் கோயம்புத்தூரை சேர்ந்த முருகானந்தம் கூட பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்துகிற நாப்கின்களை உருவாக்கினார். அந்த சமயம் அவரை எல்லாருமே பைத்தியம், இவன் மனநிலை சரியில்லாதவன், இவன் தேவையில்லாத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஊரை விட்டே சில வருஷங்கள் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. எல்லா தடைகளையும் தாண்டி அவர் இப்போ வந்ததுனால தான் இந்த அளவுக்கு அவர் பாலிவுட் வரைக்கும் உலக அளவுலேயும் கூட பேசப்படுறாரு. இன்றைக்கி நிறைய கல்லூரிகளில் போயிட்டு நிறைய கெஸ்ட் லெக்சரும் எடுத்துகிட்ருக்காரு. விமர்சனங்களுக்கு காது கொடுத்துருந்தாருன்னா இவ்வளோ பெரிய வெற்றி அவருக்கு கிடச்சிருந்துருக்காது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைகிறதுக்காக ஒரு செயல் செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே பதிலடி புன்னகை மட்டும்தான். ஏன்னா விமர்சனங்கள் ஒருபோதும் உங்களுக்கு தடையாக அமைவதே இல்லை. எல்லாருமே தம்ப்நெயிலில் பிக்சர் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இன்னைக்கு இவர் மிகப்பெரிய ஹீரோவாக ஆகுறாரு அப்படின்னா இவர்கிட்ட ஹீரோவாக நம்ம என்ன விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றது தான் பார்க்கணும். இவர்கிட்ட இருந்து என்ன விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கலாம்னா டைம் மேனேஜ்மெண்ட், அவர் தான் மேலே கொண்ட நம்பிக்கை, அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தன்னம்பிக்கையாக இருக்கணும். களவும் கற்றும் வர இந்த வேலை தான் செய்வேன் அப்படின்றது கிடையாது, புதுசாக ஒரு வேலையை செய்யணும்னு விருப்பப்படுறது. நம்மளோட வாழ்க்கை அப்போ தான் ரொம்ப இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு விதவிதமான வேலைகளையும் விதவிதமான சின்ன சின்ன விஷயங்களையும் கற்றுக்கும் போது ஏற்படுற தேடலாக இருக்கட்டும், அதை நிறைவேற்றும் போது இருக்கிற சந்தோஷமாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன அழகிய தருணங்களாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும். அதே மாதிரி வயசை ஒரு பொருட்டாக கருதாமல் என்ன வேலையாக இருந்தாலும் புதுசாக இருந்தால் கூட எனக்கு தெரியாது, இதெல்லாம் என்னால் இந்த வயசில் கற்றுக்க முடியாதுன்னு பின்வாங்காமல் என்னால் நான் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செய்கிறேன் அப்படின்னு இறங்கி வந்து கற்றுக்கிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி வெற்றியாளர்கள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். இவரை நான் ஒரு வெற்றியாளராக தான் பார்க்குறேன். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து என்னெல்லாம் கற்றுக்குறோம் அப்படின்னா, அடுத்து இவங்க என்ன படம் நடிக்கிறாங்க, யார் கூட நடிக்கிறாங்க, எந்த டைரக்டர், எந்த ப்ரொடியூசர், இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கிறதுனால நமக்கு நேர விரயம் மட்டும்தான் ஆகும். இந்த மாதிரியான வெற்றியாளர்களோட வாழ்க்கை பயணத்திலேருந்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கற்றுக்கும் போது நம்ம ஒவ்வொருத்தரும் ஹீரோ தான், நீங்களும் ஹீரோ தான்.